அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று எண்ணியல் பாடத்தலைப்பில் பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் தலைப்பில் கொடுக்கப்பட்ட பாடக்கருத்துகளின் விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. பின்னங்கள் மற்றும் தசம எண்கள், ஆங்கிலத்தில் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், இதில் இரண்டே இரண்டு பாடக்கருத்துகள் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல பின்னங்களை தசம எண்களாக மாற்றுதல். ஒரு பின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி தசம எண்ணாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றியும், தசம எண்களை பின்ன வடிவில் மாற்றுதல். ஒரு தசம எண்ணாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தசம எண்ணை எப்படி பின்ன வடிவத்தில் மாற்றணும் அப்படிங்கிறத இரண்டே இரண்டு பாடக்கருத்துகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு பாடக்கருத்துக்களை வைத்து தான் பயிற்சி 1.2 கொடுக்கப்பட்ட அனைத்து கணக்குகளையும் அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளையும் செய்ய போகிறோம். பின்னம் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பின்னம் ஒரு முழு பொருளின் குறிப்பிட்ட பகுதியே பின்னம் ஆகும். ஒரு முழு பொருள், இந்த வட்டம் அப்படிங்கிறது ஒரு முழு பொருள். இந்த வட்டத்தை 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். இதில் ஒரு சம பகுதிக்கு மட்டும் நம்ம கலர் பண்ணோம் அப்படின்னா இந்த முழு பொருளில் வண்ணமிடப்பட்ட பகுதியை எப்படி குறிக்கணும் அப்படின்னா, மொத்தமாக 4 சம பகுதிகள் இருக்குது, அதை பகுதியில் வச்சுக்கணும். வண்ணமிடப்பட்ட பகுதி ஒரு பகுதி தான். ஆகவே 4 பகுதிகளில் ஒரு பகுதி மட்டும் வண்ணமிடப்பட்டுள்ளது. இந்த படத்துக்கான பின்னம் 1/4 அப்படின்னு எழுதணும். இது ஒரு முழு பொருள். இதில் 2 பகுதிகள் நிழலிடப்பட்டதாக எடுத்துக்குவோம். நிழலிடப்பட்ட பகுதியை எப்படி பின்னமாக குறிக்கணும் அப்படின்னா, மொத்தமாக 4 பகுதிகள். இப்போ மொத்த பகுதியை கீழே போட்டுக்கணும், அதுதான் பகுதி. நிழலிடப்பட்ட பகுதி மேலே வச்சுக்கணும், அது 2. இப்போ கீழே குறிக்கப்படும் எண் வந்து பகுதி, மேலே இருக்கும் எண் தொகுதி. தொப்பி மேலே போடுவோம், அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தொகுதி மேலே, பகுதி கீழே. ஓர் எண்ணில் உள்ள தசம இலக்கங்களின் இடமதிப்புகள் 1/10, 1/100, 1/1000 என தொடரும். இது எல்லாமே பின்னங்கள். இந்த பின்னங்களின் பகுதியை பார்த்தீங்கன்னா, பகுதினா கீழே இருக்கிற எண்கள். 10 1 அப்படின்னு கூட எழுதலாம். 100 அப்படிங்கிறத 10² எழுதலாம். 1000 அப்படிங்கிறத 10³ அப்படின்னு எழுதலாம். இப்போ தசம எண்ணில் உள்ள இலக்கங்களின் இடமதிப்புகள் அவற்றின் பின்னங்களின் பகுதியானது 10 அல்லது 10 அடுக்குகளாகவே இருக்கிறது. பின்னங்களின் பகுதியானது 10களாகவோ அல்லது 10 அடுக்குகளாகவோ இருக்கும்போது தசம எண்ணாக மாற்றுவது மிகவும் எளிமையாக இருக்கும். அறிமுக வீடியோவில் கற்றல் நோக்கங்களில் 2வது பாயிண்டில் பார்த்தோம், பகுதியில் 10 அல்லது 10 அடுக்குகளை உடைய பின்னங்களே தசம எண்கள் என கற்றல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பின்னத்தின் பகுதியில் 10 இருக்கணும் அல்லது 10 அடுக்குகளாக இருந்தால் அந்த பின்னத்தை தசம எண்ணாக மாற்ற முடியும். ஒரு பென்சில் பாக்ஸில் 10 பென்சில்கள் இருக்கிறதா எடுத்துக்குவோம். அவற்றில் 6 பென்சில்களை மாணவர்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ கொடுக்கப்பட்ட பென்சில்களின் பின்னத்தை எப்படி எழுதலாம்? மொத்தமாக 10 பென்சில்கள் இருந்தது, அவற்றில் 6 பென்சில்களை மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ 6/10 அப்படிங்கிற பின்னம் கிடைக்கும். பகுதியில் 10 இருக்குது. 10 இருந்தாவோ அல்லது 10 அடுக்குகளாக இருந்தாலும் அந்த பின்னத்தை தசம எண்ணாக மாற்ற முடியும். இப்போ 6/10 இந்த பின்னத்தை எப்படி தசம எண்ணாக மாற்றணும் அப்படின்னா, பகுதியில் 10, 1 0 இருக்குது. ஸோ 1 இலக்கம் கழித்து புள்ளி வைக்கணும். 6 அப்படிங்கிறதே 1 இலக்கம் தான். வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக 1 இலக்கம் கழித்து தசம புள்ளியிட வேண்டும். இந்த தசம புள்ளியை அடையாளப்படுத்துவதற்காக 0 நம்ம போட்டுக்கணும். இப்போ 6/10 அப்படிங்கிற பின்னத்தை 0.6 அப்படின்னும் எழுதலாம். ஒருவேளை பின்னத்தின் பகுதியில் 10 இல்லைன்னா எப்படி மாற்றுறது? 2/5 அப்படின்ற ஒரு பின்னம் இருக்கிறத எடுத்துக்குவோம். ஒரு பின்னத்தின் சமான பின்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும்.
தொகுதியிலையும் பகுதியிலையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலமாக அந்த பின்னத்தின் சமான பின்னம் கிடைக்கும். அந்த வகையில் மேலையும் கீழையும் இரண்டால் பெருக்கிக்கலாம், அதாவது தொகுதியும் பகுதியும் இரண்டால் பெருக்கிக்கலாம். சமான பின்னம் அப்படிங்கிற கான்செப்டே மேலையும் கீழையும் ஒரே எண்ணால் தான் பெருக்கணும், தொகுதியை ரெண்டால் பெருக்கினா பகுதியும் ரெண்டால் தான் பெருக்கணும். இப்போ நமக்கு அப்படி பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 4/10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பின்னத்தின் பகுதி 10 மாறிடுச்சு. ஒருவேளை பின்னத்தின் பகுதி 10 அல்லது 10 மடங்குகளாகவோ இல்லாத பட்சத்தில் சமான பின்னம் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி நாம் தான் 10 அல்லது 10 அடுக்குகளாகவோ மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் தசம எண்ணாக எளிமையாக மாற்றலாம். இப்போ 4/10 அப்படிங்கிறத 0.4 அப்படின்னு தசம எண்ணாக எழுதலாம். 2/5 பின்னத்தின் பகுதியை 10 மாற்றிட அதன் சமான பின்னமான 4/10 என எழுதலாம். 4/10 தசம எண் வடிவம் 0.4 ஆகும். இப்படி தான் ஒரு பின்னத்தை தசம எண்ணாக மாற்றணும். அடுத்த தலைப்பு, தசம எண்களை பின்னங்களாக மாற்றுதல். இப்போ பின்னங்களை தசம எண்களாக மாற்றுவது போல தசம எண்களையும் பின்னங்களாக மாற்ற இயலும். எக்ஸாம்பிளாக, ஒரு காலனியின் விலை ₹399.95. இதை தசம எண்ணில் படிக்கும்போது எப்படி படிக்கணும், 399.95 அப்படின்னு படிக்கணும். அடுத்தது, இந்த தசம எண்ணின் விரிவு குறியீட்டு வடிவத்தை எழுதணும். போன பயிற்சியிலேயே ஒரு தசம எண்ணின் விரிவு குறியீட்டு வடிவம் எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தசம எண் 399.95, இதனுடைய இடமதிப்பு பாருங்கள், தசம புள்ளிக்கு இடதுபுறமாக உள்ளது முழு எண், வலதுபுறமாக உள்ளது தசம எண். இடமதிப்பு பாருங்கள், தசம புள்ளிக்கு இடதுபுறமாக 1, 10, 100, 1000, 10000 போயிட்டுருக்கும். வலதுபுறத்தில் 10 ஒன்றுகள், 100 ஒன்றுகள், 1000 ஒன்றுகள்னு வரும். இப்போ எப்படி விரிவு குறியீட்டு வடிவத்தில் எழுதலாம்னா, 399, அப்போ 300 கூட்டல் 90 கூட்டல் 9 கூட்டல். இந்த 10 ஒன்றுகள் எப்படி எழுதலாம்னா, 9/10, 100 ஒன்றுகளை 5/100 அப்படின்னு எழுதலாம். இது மூன்றுமே முழு எண்கள், ஸோ இதை கூட்ட முடியும், 399. இது 9/10, இது 5/100. எல்லாமே பகுதியை ஒரே மாதிரி மாற்றினோம்னா இதனுடைய சமான பின்னம் மேலையும் கீழேயும் 10 பெருக்கிக்கிட்டிங்கன்னா 90/100 கூட்டல் 5/100. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் இப்போ கூட்ட முடியும், 399 கூட்டல் 95/100. 399 கூட்டல் 95/100 இதை கூட்டணும்னா மீசிமா எடுத்து தான் கூட்டணும். 399 கீழேயும் 1 இருக்கிறத அர்த்தம். ஸோ 100 மேலையும் கீழேயும் பெருக்கிக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும், 39,900 கூட்டல் 95/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா 39,995/100. இப்போ இந்த தசம எண்ணை ஒரு பின்ன வடிவத்துக்கு கொண்டாந்துட்டோம். இதை எளிய வடிவத்துக்கு மாற்றலாம், மேலையும் கீழேயும் 5 சுருக்க முடியும், சுருக்குனா 7,999/20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தசம எண்ணை பின்ன வடிவில் மாற்றிட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சட்டையின் விலை ₹159.95. இதை தசம எண்ணில் படிக்கும்போது 159.95 அப்படின்னு படிக்கணும். இதில் முழு எண் 159, தசம எண் 95. இப்போ 159 முழு எண் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம், 2 கழித்து புள்ளி வச்சதுனால 95 கீழே 100 அப்படின்னு போட்டுக்கணும். போன கணக்கு போல் விரிவு குறியீட்டு முறையில் எழுதாமல் நேரடியாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது மீசிமம் எடுத்து தான் நம்ம கூட்டணும், கீழே 1 இருக்கிறத அர்த்தம். அப்படின்னா மேலையும் கீழேயும் 100 பெருக்கி அதுக்கப்புறம் கூட்டுற மாதிரி, 15,900 கூட்டல் 95/100. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 15,995/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒரு பின்னம் கிடச்சிருச்சு, இதை திட்ட வடிவில் எழுத முடியும், அதனால் மேலையும் கீழேயும் 5 சுருக்கிக்கலாம். 5 வகுத்தோம் அப்படின்னா 3,199/20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 159.95 அப்படிங்கிற தசம எண்ண 3,199/20 அப்படிங்கிற பின்னமாக மாற்றிட்டோம்.
பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் தலைப்பில் கொடுக்கப்பட்ட பாடக்கருத்துக்கள் இவ்வளவுதான். எடுத்துக்காட்டு 1.6 கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாடக்கருத்தில் உங்களுக்கு கூடுதலான தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.